गुड मॉर्निंग स्टूडेंट्स, हमें पर चुल फर्स्ट ईयर लेकरों चुल पढ़ी क्या पढ़ा चलिया पर चुल लेंदा लेने तेरी माँ चुल लेंदा लेने और ये लड़ते तनित निंजो पाले लड़ते कल तोड़ने निंजो पुरुल तेर बदु चुल लेना पड़ा अपन वो ये लड़ते तनित निंजो अदा वो पू कई मई मूक मल मूं उसे अब ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தருவது சொல் எனப்படும். இந்த சொல் எதையெல்லாம் குறித்து வரும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இரு திணைகளை குறிக்கும், ஐம்பால் குறிக்கும். இரு திணை, இரு திணை எது? உயர்திணை அகரை. நமக்கு உயர்திணை அகரிணை அன்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் குறித்து வரும். அப்புறம் சொல் தனிமொழி, சொல்லை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் என்ன? சொல்லை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பார்ப்போம். பதம், மொழி, பதம், மொழி, கிளவி. சொல்லை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பதம், மொழி, கிளவி என்று மூன்று வகை. இப்ப இதுல நம்ம பதம் பகுபதம் பகாபதம் தெரியும். மொழி எத்தனை வகை? மூவகை. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, கிளவை, இரட்டை கிளவி. அப்ப நமக்கு நம்ம ஏன் படிக்க போறது மொழி? மொழி எத்தனை வகைப்படும் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? பல வகைப்படும். என்னெல்லாம்? தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம். இது தவறு. அப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் மொழி என்றால் சொல். அப்ப சொல்லை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் பதம், மொழி, கிளவி. அப்ப இப்ப மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியும். இதெல்லாம் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இதெல்லாம் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று மூன்று வகை. அப்ப இதுல க்வெஸ்சன் கேட்கலாம், சொல்லை குறிக்கக்கூடிய பிற பெயர்கள் என்ன? அப்ப நமக்கு பதம், மொழி, கிளவி எழுத தெரியணும். அப்புறம் இனி மொழி, மொழியின் வகைகள் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று மூன்று வகை. இனி தனிமொழி என்றால் தனிமொழி தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று தன் பொருளை உணர்த்துவது தனிமொழி. சரியா? ஒரு சொல் தனித்து நின்று தன் பொருளை உணர்த்துவது தனிமொழி. கண்ணன், ராமன், மண், மரம், கல், இது எல்லாமே தனிமொழி. இப்ப தனிமொழி என்றால் ஒரு சொல் தனித்து நின்று தன் பொருளை உணர்த்துவது தனிமொழி. சரியா? அப்புறம் இதற்கு தொடர்மொழி.
தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி மூன்று வகை மொழியின் வகைகள் மூன்று தனிமொழி தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி எடுத்துக்காட்டு கல் மரம் மண் இனி தொடர்மொழி தனிமொழி தனிமொழி முடிஞ்சு தொடர்மொழி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருள் உணர்த்துவது இது தொடர்மொழி அப்போ தொடர்மொழி என்றால் என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்துவதுதான் தொடர்மொழி சரியா அது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்துவது தொடர்மொழி எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் மரம் முடிந்தது இதெல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்து இனிமே நமக்கு என்ன இருக்கு பொதுமொழி 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 எப்படி வரும் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வெவ்வேறு பொருளையும் கருதுவது பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி எப்படி எடுத்துக்காட்டு பாரு நமக்கு அந்த மான் சொல்லலாம் அந்த மான் தனித்து நிற்கும் போது ஒரு தீவு ஒரு தீவு தீவை இத பிரிச்சு பார்க்கணும் அந்த அந்தமான் என்ற சொல் தனித்து நிற்கும் போது ஒரு தீவையும் அதுவே அந்த பிளஸ் மா என்று பிரிந்து நிற்கும் போது தொலைவில் உள்ள மான் என்ற இன்னொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இதற்கு பொதுமொழி என்று பெயர் இப்போ அந்த மான் ஒரு தீவு அது தனித்து நிற்கும் அதை பிரித்து பார்க்கும் போது தொலைவில் உள்ள மான் என்ற இன்னொரு இப்ப அந்த மான் தனித்து நிற்கும் போது தனிமொழி தொடர்மொழி இப்ப தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருப்பதனால் இதற்கு பொதுமொழி இருக்கு அதே போல நமக்கு இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு எட்டு வேங்கை எட்டு வேங்கை அப்புறம் பாரு தொழிற்பெயர் அடுத்தது தொழிற்பெயர் தொழிற்பெயர் தான் என்னது தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் சரியா தொழிலை குறிக்கும் பெயர் தான் என்னது தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இது தொழிற்பெயர் காலம் வச்சு அது காட்டாது காலம் காட்டாது தொழிற்பெயர் நடத்தல் ஓடுதல் எல்லாமே தொழில் தொழிலை தொழிலை உணர்த்தி வருது அப்படின்னு சொன்னா அது தொழில் இப்போ அடுத்தது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் இப்போ நமக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்னது தல் என்ற விகுதி இங்க வந்திருக்கு தல் என்ற விகுதி இங்க வந்திருக்கு அதனால இது என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்ப இதுல பகுதி நட பகுதி தல் விகுதி இப்ப இங்க விகுதி வந்திருக்கா அதனாலதான் இது விகுதி பெற்ற
எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்திருக்காங்க உரை அடி அடி சட்டு உரை இதெல்லாமே முதனிலை தொழில் பெயர் முதனிலை தொழில் பெயர் பகுதி மட்டும் வருவது தொழிற்பெயரினுடைய பகுதி மட்டும் வருவது விகுதி வராமல் பகுதி மட்டும் வருவது தொழிற்பெயரினுடைய முதனிலை தான் முதனிலை தொழில் பெயர் சரியா விகுதி பெறாமல் பகுதி மட்டுமே வருவதுதான் முதனிலை தொழில் பெயர் எடுத்துக்காட்டு அடி தட்டு உடை படி சாடு ஓடு இது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் நிறைய அப்புறம் முதலிலே திரிந்த தொழில் பெயர் முதலிலே திரிந்த தொழில் பெயர் என்றார் முதலிலே தொழில் பெயரினுடைய சுடுதல் முதலிலே அடுத்தது முதலிலே திரிந்த தொழில் பெயர் முதலிலே திரிந்த எப்படி இந்த முதலிலே திரிந்து வருது முதலிலே நெடியாக இதுல முதலிலே எது சுடு சுடு அப்படிதானே இல்ல முதலிலே இந்த தொழில் பெயர்ல முதலிலே சுடு இந்த சுடு திரிந்து வருது அதான் முதலிலே திரிந்த தொழில் பெயர் எப்படி திரிந்து வருது நம்ம சொல்லுவோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருந்தியா சரி அப்ப இந்த முதலிலே எப்படி ஆகுது சூடு என்று இதுதான் முதலிலே திரிந்த தொழில் பெயர் முதலிலே திரிந்த தொழில் பெயர் அடுத்தது இல்ல என்பது என்னது முதலிலே தொழில் பெயர் அப்ப இங்க முதலிலே எப்படி தெரிந்து வரும் இப்போ இளமையில் வறுமை இல்லாமல் இருக்க என்னது அவன் பெற்ற பெரும் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இளமையில் வறுமை என்பது மிக கொடியது இப்ப இளமையில் செல்வந்தனாக இருப்பது செல்வ செழிப்போடு இருப்பது அவன் பெற்ற பெரும் பேரு இங்க என்ன செய்து வந்திருக்குது இந்த பேரு என்ன முதலிலை திரிந்து வந்திருக்கு முதலிலை திரிந்து வந்திருக்கு எப்படி பேரு என்றாகும் சரி அவங்க இந்த குரல் என்ன செய்திருக்கு நெடிலாக மாறி இருக்கு அவ்வளவுதான் இங்க அவ்வளவு வித்தியாசம் குரல் என்ன செய்திருக்கு நெடிலாக இதுதான் அது முதலிலை திரிந்த தொழில் பெயர் அப்ப இப்போ என்னென்ன படித்தோம் தனிமொழி மூவகை மொழிகள் படித்தோம் மூவகை மொழிகள் எதெல்லாம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி தனி திரிந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து திரும்பி பொருளை உணர்த்துவது பொதுமொழி தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் பொதுவாக தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி அப்புறம் என்னது தொழில் பெயர் தொழில் பெயர்ல விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் ஒரே விலையடி பல விகுதிகளை ஏற்கக்கூடிய நிலையை படித்தோம் அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர் படித்தோம் அப்புறம் என்னது முதலிலே தொழில் பெயர் படித்தோம் முதலிலே திரிந்த தொழில் பெயர் படித்தோம் சரியா அப்புறம் இனி என்ன இருக்கு பாரு வினையாரணையின் பெயர் வினையாரணையின் பெயர் தான் என்ன ஒரு வினையினால் பெயர் பெறுதல் வினையினால் பெயர் பெறுதல் இப்ப இந்த கிரவுண்ட்ல மாணவர்கள் எரிச்சுட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க நல்லா ஓடி சாடி எரிச்சுட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பையன் எரிச்சுட்டான் விழுந்துட்டான் இப்போ உடனே கேட்பாங்க என்ன கேட்பாங்க அங்க விழுந்தவன் யாரு அங்கு விழுந்தவன் யாரு அப்படின்னா கேட்பாங்க
அவன் விழுந்ததனால் ஒரு செயல் அங்க நிகழ்ந்து ஒரு வினையினால் பேர் பெற்றதன் காரணமாக இது வினையாரணையும் பேராகிறது. இப்போ ஒரு தொழிலினால் பேர் பெறுதல் பரிசு பெற்றவன் அது பெற்றவன் விழுந்தவன் ஓடியவன் சாடியவன் இது எல்லாமே ஒரு தொழிலின் காரணமாக பெயர் பெறுவதனால் இதுக்கு வினையாளனின் பெயர் என்று ஆகும். சரியா? அப்புறம் இந்த தொழில் பெயர் காலம் காட்டாது வினையை உணர்த்தி வரும் படக்கைக்கு உரியது. காலம் காட்டாது வினையை உணர்த்தி வரும் படக்கைக்கு உரியது. ஆனா வினையாளரின் பெயர் பாரு தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும், தொழிலை குறிக்காது. வினையாளரின் பெயர் யாரை குறிக்கும்? தொழிலை குறிக்காது. தொழில் செய்த அந்த நபரை குறிப்பிட்ட நபர் அதான் கர்த்தான்னு சொல்றான். அந்த நபரை குறிக்கும் அதான் எனது வினையாளர். அப்புறம் என்ன செய்யும்? காலம் காட்டும் மூவிடத்திற்கும் முடியும். தொழிற்பேருக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நடத்தல் ஓடுதல் வினையாளனின் பேருக்கு எடுத்துக்காட்டு படித்தவன் வென்றவன் வினையாளனின் பேருக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தொழிற்பேருக்கும் வினையாளனின் பேருக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமா படிச்சிருக்கோம். இதுல எல்லாமே நமக்கு இதுல கொஸ்டின் தான். இதுல கொஸ்டின் பாரு, சொல் என்றால் என்ன? கொஸ்டின் கேட்கலாம். சொல் என்றால் என்ன? ஒரு கொஸ்டின். மொழி எத்தனை வகைப்படும் அவை யாவை? அடுத்த கொஸ்டின் இருக்கு. மொழி எத்தனை வகைப்படும் அவை யாவை? தனிமொழி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தெரியுங்க, படிச்சுக்க. தொடர் மொழி என்றால் என்ன? சார்ந்தது விளக்குங்க, படிக்கணும். அப்புறம் பொதுமொழி என்றால் என்ன? சார்ந்தது விளக்குங்க, படிக்கணும். ஒரு தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருங்க. தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர்களுக்கு சான்று தருங்க, கேட்கலாம். அப்புறம் எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருங்க. அப்புறம் என்ன கொஸ்டின் இருக்கு? முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சான்று தருங்க, விளக்குங்க. சான்று தந்து விளக்குங்க. அப்புறம் வினையாளனின் பெயர் எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க. வினையாளன் அப்புறம் என்ன இருக்கு? இது முக்கியமான விஷயம் ரொம்ப. தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு, தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப இவ்வளவு நிறைய கொஸ்டின் இருக்கு பாத்துக்க. எழுத்து சொல் இந்த இலக்கணத்துல நிறைய கொஸ்டின் இருக்கு. எல்லாமே நம்ம படிச்சிருக்க வேண்டியது. சரியா? படிச்சு எழுதி பார்த்துக்க நல்லா தெளிவா. அப்புறம் பயிற்சிகள் இருக்கும், அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? ஓகே, நன்றி.